வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ நிறைய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்சிருக்க அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்திய அறிவிப்பு தான் இந்த ஏடிஎம் சென்டரில் ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல இதில் போதிய அளவு பணத்தை எடுத்து வைக்காத வங்கி நிர்வாகங்களோ இல்லை வேறு யாருன்னா அந்த தனியார் அமைப்புகளோ நிதி சார்ந்த அமைப்புகளோ இவங்க எல்லாருக்கும் அபராதம் விதிக்கிற ஒரு முடிவை ஆர்பிஐ எடுத்திருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா என்னென்ன வேலை காட்டுவாங்க பேங்க் நிர்வாகத்தெல்லாம் இப்போ பேங்க் நிர்வாகத்தையும் ஆட்டம் காண செய்கிற மாதிரி தான் ஆர்பிஐட இந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒவ்வொரு வங்கி நிர்வாகமும் சமீபத்தில் ஆர்பிஐ கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இது போல் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பல பேராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிற மாதிரி தெரியல நிறைய பேர் ஹியூஜ் டிரான்சாக்ஷன் முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் குறிப்பிடப்பட்ட அந்த ஃப்ரீயாக விட்ராவல் பண்ணுறது அதை தாண்டி எங்களுக்கு கண்டிப்பாக வருவாய் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆர்பிஐ கிட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த பேங்க்கில் சேர்ந்தவங்க நாங்கள் இருபது ரூபா வரைக்கும் இந்த ஃப்ரீ வித்ரா முடிஞ்சதுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இருபது ரூபாய் அப்படின்றது இருபத்தி ஒரு ரூபாய் நிர்ணயம் பண்ண போனேன்னு கேட்டாங்க அதாவது இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பேங்கோட கஸ்டமர்னா நான் அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட ஏடிஎம்முக்கு போயிட்டு அஞ்சு தடவை வரைக்கும் ஒரு மாதத்தில் பணம் எடுத்துக்க முடியும் அந்த அஞ்சு தடவைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆறாவது எடுக்கிற பாருங்க அந்த டைம்ல இருபது ரூபாய் அப்படின்ற விதத்தில் பேங்க் ஏண்டர் இருக்காங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட மட்டும் இல்லை மக்கள் உங்ககிட்ட அதே தான் அதே மாதிரி நம்மளோட பேங்க் இல்லாமல் வேற பேங்க்கு சார்ந்த ஏடிஎம் சென்டர் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே மூணு முறை வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பணத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட பணத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் இந்த இருபது ரூபாய் சொன்ன அந்த விஷயத்தில் இந்த இருபது ரூபாய் தான் இருபத்தி ஒரு ரூபாவை மாற்றணும் அப்படின்னு எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ கிட்டே இருக்க ஒரு பக்கம் ஆர்பிஐ பண்ணிட்டாங்க சரி ஓகே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க இருபத்தி ஒரு ரூபாய் இனிமேல் இந்த ஃப்ரீ விட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கொள்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இருபத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க வங்கிகள்கிட்ட வங்கிகளை கையில் பிடிக்க முடியல அந்த ஒரு ரூபாய் ஏற்றினா அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மக்களே ஏதோ ஒரு ரூபான்னு சாதனமாக தெரியும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையை கனெக்ட் பண்ணி பாருங்க எத்தனை பேர் இந்த பேங்கிங் நம்பி இருப்பான்னு சொல்லி ஏடிஎம் மூலமாக அப்போ அந்த ஒரு ரூபான்றது பெரிய விஷயம் தான் இல்லையா இந்த புதிய நடைமுறை அதாவது இருபத்தி ஒரு ரூபான்னு உயர்த்திருக்காங்க இந்த புதிய நடைமுறை வர ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுங்க அடுத்த வருஷம் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுமே இந்த ஏடிஎம்மை அதிகமாக நம்பி பல பேரும் பணம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது ஒரு ஆடி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம தலைவலி முடியும் முடியாது இதுன்னு திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்பிஐ கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் மனத்தயக்கம் ஏற்பட்டிருந்ததா உண்மை இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தீர்வு மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்பிஐ பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பணம் இல்லாத ஏடிஎம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏடிஎம் எந்த பேங்க்குக்கு சொந்தமோ அந்த பேங்க்குக்கு இப்போ அபராதம் விதிக்கப்படும் இந்த ஒரு விஷயத்த இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ இப்போ திட்டி தீத்த அதே மக்கள் தான் ஆர்பிஐ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க பரவாயில்லப்பா எங்கள் வயதில் பால் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா எவ்வளோ பேர் ஏடிஎம்ல பணம் இல்லாமல் ஒவ்வொரு ஏடிஎம்மா மாற்றி மாதிரி அலைஞ்சிட்டு இருந்திருப்போம் நானே அழைஞ்சிருக்கேன் பார்க்குற நீங்களும் அழைஞ்சிருப்பீங்க முதல்ல எந்தளவு சந்தோஷமாக இருந்துச்சோ வங்கி நிர்வாகங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் தலையீடாக மாறி இருக்குது சும்மா வாங்க நம்ம அக்கௌண்ட்டில் பைசா இல்லைனா அதுக்கு ஃபைன் கின்னு போட்டு எடுக்கிறாங்களே அவங்களுக்கு அபராதம் விதித்தாலும் தப்பே இல்லை மனசார வரவேற்கலாம் ஆர்பிஐ இந்த விஷயத்தில் தள்ள தெளிவாக பண்ணியிருக்காங்க நல்ல முடிவு இதில் மறுப்பு தெரிவிக்க எதுவுமே கிடையாது ஸ்கீம் ஆஃப் பெனால்ட்டி ஃபார் நான் ரிப்பனிஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம்ஸ் அதாவது ஏடிஎம்மில் போதிய பணத்தை நிரப்பாமல் இருப்பாங்கள இவங்களுக்கு அபராதத்தை விதிக்கிற ஒரு திட்டத்தை தான் ஆர்பிஐ லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன திரும்ப சொல்கிறாங்க ஆர்பிஐ ஒரு மாதத்தில் பத்து மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக பத்து மணி நேரம் வரைக்கும் ஒரு ஏடிஎம்ல பணம் இல்லை அப்படின்னா அந்த ஏடிஎம் யாருக்கு சொந்தமோ எந்த வங்கி நிர்வாகத்துக்கோ இல்லை டபிள்யூடி ஓஸ் சொல்வாங்களா இவங்களோ யாருக்கு சொந்தமோ இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க நம்ம ஆர்பிஐ இது முழுக்க முழுக்க நாங்களா எடுத்த முடிவு கிடையாது நாங்கள் ஏதோ வாலண்டியரா வங்கிகளை வஞ்சிக்கிறதுக்காக செய்யறோம் அப்படின்னு பல பேரை சொல்லுவீங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு ஆர்பிஐ சொல்லுதுங்க இதுக்கெல்லாம் ஒரு வழக்கமாக கொடுக்குறாங்க இது போல பொதுமக்கள் பல பேரும் அலைக்கழிக்கப்படுறாங்க இந்த ஏடிஎம்ல காசு இல்லை அந்த ஏடிஎம்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அலைக்கழிப்பை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் சென்டர் எல்லாத்தையும் பணம் கண்டிப்பாக நிரப்பப்பட்டிருக்கணும் பணம் நிரப்புறது குறிப்பிட்ட வங்கியோட வேலை அதை அவங்க சரியாக செய்யணும் அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு இந்த பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கிற இந்த புதிய வரவேற்புக்குரிய இந்த திட்டம் இருக்குல்லங்க இது வர அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து நம்ம இந்தியாவில் நடைமுறைக்கு வருது ஸோ மக்களே இனிமேல் உங்களோட பாரம் கொஞ்சம் குறைய நம்புகிறேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஷ் அவுட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க ஏடிஎம் சென்டரில் இருக்கிற ஏடிஎம் மிஷினில் குறிப்பிட்ட அளவுக்கு பணம் இருக்காது அங்கே வந்து எல்லாேருமே காலத்தேய்ப்போம் ஆனால் டிக்ளைன் வந்துகிட்டே இருக்கும் புரியுதா இதை தான் நம்ம கேஷ் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேஷ் அவுட்ஸ் இனிமேல் இருக்கவே கூடாது இருந்தால் அபராதத்தை தவிர்க்கவே முடியாதுன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் கிட்ட எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதுவும் இந்த பேங்க்ஸாக இருக்கட்டும் டபிள்யூஎல்ஏஓஎஎஸ்னு சொல்லுவாங்களா அதாங்க இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களும் ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு ஆர்பிஐ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த WALOS இதை பற்றி சிலருக்கு குழப்பமாக இருக்கும் அதுவும் நான் புரிய வச்சிடறேன் இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முற்றும் பொழுதாக நான் பேங்கிங் செக்டார சேர்ந்தவங்க அதாவது பேங்கிங்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இவங்க தனியார் நிதி பாதுகாப்பு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட நூற்றுக்கணக்கான ஏடிஎம் மிஷின்ஸ் சொந்தமாக இருக்கும் அந்த ஏடிஎம் மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க பணம் நிரப்புற வேலை இருக்குது பார்த்தீங்களா அப்போ பேங்க்கு முழுசாக உதவும் செய்வாங்க இவங்க எல்லாரும் சேர்த்து தான் WALOS எல்ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேங்கிங்காக இருக்கட்டும் நான் பேங்கிங்கா இருக்கட்டும் நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்க ஏடிஎம் மையத்தில் குறிப்பிட்ட பணத்தை கரெக்டாக நீங்கள் நிரப்பலை நிரப்பாமே பல நாட்கள் நீங்கள் ஓட்டிக்கிட்டு அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அபராதம் அதிகரிக்கப்படும் அப்படின்னும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்லியிருக்காங்க அதான் முதல்ல சொன்ன பாருங்கள் ஒரு மாதத்தில் பத்து மணி நேரம் வரைக்கும் இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட அளவு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொன்ன பாருங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது அதிகமாக சொல்கிறாங்க ஆர்பிஐட இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம் இது தான் நீங்கள் ஒரு வங்கி ஊழியராக இருந்தால் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் என்னப்பா எல்லா எல்லாத்தப்போ பேங்க் மேலே தான் என்ன இந்த டெக்னிக்கல் ஏரெல்லாம் அடிக்கடி நடக்கும் அதனால் கூட பணம் நிரப்ப முடியாமல் போக இல்லையா அவுட் ஆஃப் சர்வீஸ் பிரச்சனைலாம் இதுக்காக ஒரு அடியாக ஆர்பிஐ இந்த ரூபாய் அபராதன்றால் எதுக்கே முடியலப்பா அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறேன் ஆர்பிஐ கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர கோளாறால் உங்களால் பணம் நிரப்ப முடியாமல் போகுது அப்படின்னா இதை நீங்கள் எப்படி இஷ்யூவாக கொண்டு போகலாம் இதில் வங்கிக்கு சாதகமாக எப்படி நீங்கள் முடிவை மாற்றி அமைச்சிக்கலாம் அபராதத்தை தவிர்க்கலாம் இது சம்பந்தமான ஒரு தெளிவான வழக்கத்தை ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இயந்திர கோளாறால் தான் அந்த ஏடிஎம் சென்டரில் பணம் நிரப்ப முடியல அப்படின்ற நிலைமை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் வேலை ஆர்பிஐயோட குறிப்பிட்ட இஷ்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குல்லங்க இதுக்கு வங்கி நிர்வாகம் தரப்பில் இருந்து ஒரு தகவலை தெரிவிக்கணும் இந்த தகவல் தெரிவிக்கிற படலம் இருக்குல்ல இது ஏதோ கையில் எழுதி லெட்டரெல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த இஷ்யூ கிட்ட சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கணும் புரியுதா முழுக்க முழுக்க எலெக்ட்ரானிக் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு ஆர்பிஐ நினைக்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு மெத்தட் உள்ளே கொண்டு வருவாங்க இது ஒன்லி பேங்கிங்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் இதுவே இந்த நான் பேங்கிங்காக இருக்கனால டபுள்யூ எல்ஏஓஎஸ் இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கக்கிட்ட பல வங்கிகள் இந்த ஏடிஎம் மிஷின்ஸை வாங்கியிருப்பாங்க வாடகைக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க மாதம் மாதம் என்ன பண்ணுமோ அந்த குறிப்பிட்ட டபுள்யூ எல்ஏஓஎஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கேஸில் என்ன சினாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஏடிஎம்மைங் செக்டார் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க பண்ண தப்புக்கு அதாவது டபிள்யூஎல்ஏஓஎஸ் மேபி பணத்தை நிரப்படாமல் பண்ணியிருக்கலாம் இதுபோல் ஏதாவது இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பேங்க் நிர்வாகம் அஞ்சு நாட்களுக்குள்ள ஆர்பிஐயோட இஷ்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுமா அப்படி தெரியப்படுத்தினால் மட்டுந்தான் ஓகே பேங்க் மேலே தப்பில்லை இவங்க மேலே தப்புன்னு அபராதம் இந்த பக்கம் திரும்பும் புரியுதாங்க உதாரணத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதை அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதிக்குள்ளே அவங்க இந்த இஷ்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவங்க தகவல் தெரிவிக்கல அப்படின்னா அந்த தலைவலியும் பேங்க் நிர்வாகத்தை தான் சேரும் அந்த அபராதத்தை நீங்கள் தான் கட்டணும் இதில் இன்னொரு முக்கியமான சின்னாரி ஒன்று இருக்குது அதாவது உங்கள் மேலே தப்பே இருந்திருக்காது ஆனால் ஆர்பிஐ உங்களுக்கு இந்த விஷயத்தில் அபராதம் விதிச்சிருப்பாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் இந்த விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அபராதம் விதித்தது தப்பு அப்படின்னு குறிப்பிட்ட வங்கி நிர்வாகமோ இல்லைனா இந்த டபிள்யூ எல்ஏ வயசு இருக்காங்களே இவங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐயோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது அங்கே உங்களோட புகாரை பதிவு பண்ணலாம் அதை அப்பீல் வடிவில் பதிவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க இது போல் நாங்கள் தப்பு பண்ணலை இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் ஜென்யூனாக இருந்தால் மட்டும் ஆர்பிஐ உங்கள் மேலே விதிச்சிருந்த அபராதம் இருக்குது பார்த்தீங்களா அதை ரத்து பண்ணுவாங்க அது ஜென்யூன் ரீசனாக இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கட்ட வேண்டிய பணத்தை கட்டி தான் ஆகணும் அப்படி கட்டாமல் எழுத்தடிச்சுட்டே போனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு அபராதம் அதுக்கு மேலே ஒரு அபராதம்னு போய்கிட்டே இருக்கும் மக்களே ஆசை அதிகமானால் பொறுப்பும் அதிகமாகும் இந்த வாக்கியம் இப்போ தெளிவாக கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்குங்க இந்த விஷயத்தில் ஏன்னா இருபத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு ஏடிஎம் கூடுதல் கட்டணமாக வேணும் அப்படின்னு வங்கி நிர்வாகங்கள் அடம்புடிச்சு அது ஒரு வழியாக ஆர்பிஐ கிட்ட தான் அனுமதியை வாங்கிட்டாங்க ஆனால் இதே நேரத்தில் அபராதம் அப்படின்ற விஷயத்தையும் ஆர்பிஐ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க புரியுதாங்க ஆசை அதிகரிக்குது இன்னொரு பக்கம் பொறுப்பும் அதிகரிக்குது இந்த இருபத்தி ஒரு ரூபாய் கான்செப்டில் என்ன பணம் உள்ள வருதோ அதை அப்படியே அபராதமாக இந்த பக்கம் கொடுக்க வேண்டியது போல இருக்கு ஆனால் நல்ல மெக்கானிசமாக அது இருக்கணும் தான் ஆர்பிஐ நினைக்கிறாங்க வங்கித்துறை அப்படின்றது ஸோ இதுக்காக இந்த ஒரு முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க இதில் தப்பே கிடையாதுங்க இல்லை யாரையுமே குறை சொல்லவே முடியாது அடித்து சொல்லலாம் இந்த கண்டனை பார்த்தீங்கன்னா முழு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக போய் கிடைச்சிருக்கோம் அடுத்தபடியாக ஒரு கூடுதல் தகவலை கொடுக்குறேன் இது ரொம்ப முக்கியமான மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அதுவும் ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச மொதல் நபர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான் எயிட்ரியன் ஷெஃபர்ட் பேரோன் அப்படின்றவர் இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை வருங்க ஆனால் இவர் பிறந்தது நம்ம மேகாலயா ஹாஸ்பிட்டலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் தான் அவர் இங்கே பிறந்திருந்தார் உலகத்துக்கே ஏடிஎம் அறிமுகப்படுத்துன நபர் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்காரு இந்த ஜான் எய்ட்ரியன் ஷெஃபர்ட் பேரோனுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் காலகட்டத்தில் ஒரு ஐடியா உதயமாகுது நாம் பணத்தை அழிக்கிற மாதிரி ஒரு மிஷனை தயார் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்த கான்செப்ட் தான் இந்த ஏடிஎம் அப்படின்றது அந்த கான்செப்டை அவர் பல பேர்கிட்ட சொல்கிறாரு அது ஆரம்பத்தில் பெருசாக எடுபடலை எல்லாம் டவுட்ஃபுல்லாக பார்த்தாங்க என்னப்பா பொட்டிக்குள்ளே காசை வைக்கணுன்ற அடிச்சுட்டு போயிட்டு அனுபவம் பண்ணுறது அதுதான் பல விமர்சனங்கள் வந்துருந்துச்சு ஒரு வருஷம் வரைக்கும் கடினமாக போராடினாருங்க அவரோட ஐடியாவை சேல் பண்ணுறதுக்கு கடைசியாக அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் லண்டனில் இருக்க ஒரு பேங்க்கில் இவரோட மொதல் ஏடிஎம் மிஷின் உள்ளே வைக்கப்பட்டுச்சு அங்க வைக்கப்பட்ட ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இப்போ உலகம் முழுக்க நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வித லண்டன்ல போடப்பட்டிருக்கு ஆனா அந்த விதைக்கு காரணமாக இருந்த பிரதான வித இந்த ஹைட்ரென்ட் இருக்காரு அவர் பிறந்தது நம்ம இந்தியால தான் இந்த லண்டன் பேங்க்ல இந்த ஏடிஎம் மிஷின் வைக்கப்பட்டதுமே யார் முதல்ல பணத்தை விட்ரா பண்ண போறான் அப்படின்ற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த டைமில் லோக்கலில் டிவி ஷோஸில் பயங்கர செலிபிரிட்டியாக ஒருத்தர் இருந்தார் ரஜ் பாரன் அப்படின்றவர் அவர் தான் முத முறையாக பணத்தை விட்ரா பண்ணார் எஸ் உலகத்திலேயே ஏடிஎம் மிஷின்லேருந்து பணத்தை விட்ரா பண்ண முதல் பர்சன் இந்த டிவி ப்ராப்ளம் தான் எதுக்குப்பா இப்போ ஊரை பற்றி உழுதரம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது ஏன்னா முதலே சொன்ன மேகாலயா ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தான்னு சொல்லிட்டு இவர் பிறந்த ஹாஸ்பிட்டலில் ஏடிஎம் மிஷினே கிடையாது இந்த நிலமை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு புரியுதாங்க உலகத்துக்கே ஏடிஎம் மிஷினை கொடுத்தவர் பிறந்த ஹாஸ்பிட்டலில் ஏடிஎம் மிஷின் இல்லை அங்கே ஊழியர்களும் அதிகமாக இருந்திருக்காங்க ஆண்டுகள் போக ஊழியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க நோயாளிகளும் அப்பப்போ பணத்தை வெளியே போய்ட்டு வந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஏடிஎம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க இந்த பேங்க்கில் ஏடிஎம் வேணும் அப்படின்னு சமீபத்தில் எஸ்பிஐ பேங்க்கிட்ட அங்கிருந்து பல பேரும் கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக அந்த கோரிக்கை இப்போ செவிசாய்க்கப்பட்டிருக்கு எஸ் ஐம்பத்தி மூணு வருஷம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக ஏடிஎம் நிறுவப்பட்டிருக்கு ஆர்பிஐ ஏடிஎம் சார்ந்த அபராதம் விதிச்சிருக்க இதே நேரத்தில் இந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவமும் இருக்குது ஆர்த சொல்மிப்பழா நன்றி வணக்கம்